இதெல்லாம் ஒரு பதிலா உலகமகா முட்டு. அமித்ஷா ராமேஸ்வரத்தில் வீசிய ஒரு சின்ன வெடி அறிவாலயத்தில் அணு குண்டாக விழுந்திருக்கு. அதுவும் முன்னெல்லாம் அறிவாலய கொத்தடிமை கூட்டம் தான் கொக்கரிக்கும். இப்போது கோபாலபுரம் குடும்பமே நேரடியாக பாஜகவிற்கு பதில் சொல்ல ஆரம்பித்துள்ளார்கள். பயம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆனாலும் இந்த வாரிசுகள் தான் வாரிசு அரசியல் குற்றச்சாட்டுக்கு அதிக நடுக்கம் அடைந்திருக்கின்றன. மூன்றாம் கலைஞர் என்று உடன்பிறப்புகள் ஃபயர் விடும் வாரிசு ஒருவர் நக்கலாக பேசுவதாக நினைத்து உளறுவதில் வல்லவர். ஏதோ அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறேன் என்ற நினைப்பில் அமித்ஷா மகன் இந்திய கிரிக்கெட் சங்க தலைவரானது எல்லாம் வாரிசு அரசியல் என்று பேசிக் கொண்டு போகிறார். அரே பையா, அமித்ஷா ஒரு அரசியல்வாதி, அவர் மகன் வேறொரு துறையில் தலைவராக இருக்கிறார். இதெல்லாம் வாரிசு அரசியல் என்று உங்க தாத்தா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரா? பாஜக தலைவராக இருந்துவிட்டு இதுதான் சாக்கு என்று அவர் மகனுக்கு மந்திரி சபையில் அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தாரா? இல்ல அவர் தலைவர் பதவியில் இருந்து விலகிய பின்பு தன்னுடைய மகனுக்கு தான் அந்த தலைவர் பதவி என்று சொன்னாரா? இல்ல உங்க தாத்தாவை போல தென் மண்டல அமைப்பு செயலாளர் என்ற பதவி என் மகனுக்காக மட்டும்தான் உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னாரா? அமித்ஷா மகன் என்பதால் வேறொரு துறையில் அவர் ஜொலிக்க கூடாதா? சரிப்பா, உங்க வழிக்கே வரேன். அமித்ஷா மகன் அமித்ஷாவின் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய கிரிக்கெட் சங்க தலைவர் ஆனார் என்று வைத்துக் கொண்டால் உங்க அமைச்சர் பொன்முடியின் மகன் எந்த அடிப்படையில தமிழக கிரிக்கெட் சங்க அமைச்சரானார்? அவரும் அதிகார துஷ்பிரயோகம் செய்தார் என்று சொல்ல வரீங்களா? நீங்கள் உளறுவதை உங்கள் உடான் பிறப்புகள் ரசிக்கலாம். கட்சிக்காக இதையெல்லாம் சகித்துக் கொண்டு நீங்கள் கருணாநிதியின் மறு உருவம் என்று முட்டு கொடுக்கலாம். ஆனா மக்கள் நீங்கள் பேசுவதை ஷேக் அலாவுதீன் என்ற பெயரை ஜெயகடாவாக மாற்றியவரின் மறு உருவமாக தான் பார்க்கிறாங்க.